எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, நல்லது கெட்டது, உயர்ந்தது தாழ்ந்தது எல்லாமே இருக்குது. அகத்தை பொறுத்தளவில் நல்லது கெட்டதே கிடையாது, தாழ்ந்தது உயர்ந்ததே கிடையாது, சரியானது தவறானதே கிடையாது, எல்லாமே இயற்கை. இப்போ நீங்கள் ஒரு தண்ணியை வந்து இந்த ஒரு இப்படி இந்த அப்படியே இந்த ஸ்டேட்டில் இருக்கணும், இந்த ஷேப்பில் இருக்கணும்னு தண்ணியை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி போயிட்டே தான் இருக்கணும். எந்த பனிக்கட்டியானா அப்படி இருக்கலாம். ஒரு தண்ணியை வந்து நீங்கள் இந்த வடிவத்தில் இருக்கணும், இந்த வடிவத்தில் இருக்கணும் சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எழுதுகிற எழுத்தெல்லாம் அப்படியே நிரந்தரமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அது போராட்டமாக தான் இருக்கும். இப்போ புத்தர் வந்து சொன்னார், ஆசையே துன்பத்துக்கு காரணம். எல்லாரும் சொல்லிடுவாங்க ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி, ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் கூட சொல்லிடுவாங்க. புத்தருடைய போதனை என்ன? ஆசையே துன்பத்துக்கு காரணம். இப்போ ஆசைன்னா என்ன? வேற ஒன்றும் மனைவி மக்கள் மேலே உள்ள ஆசை ஆசை கிடையாது, சொத்து சுகங்கள் மேலே உள்ள ஆசை ஆசை கிடையாது, மன அனுபவங்கள் மேலே உள்ள ஆசை தான் ஆசை. அதுதான் பிரச்சனை. மனசை நல்லா வச்சுக்கிடணும். அதனால தான் என்ன சொல்லி சொன்னால், இப்போ மனிதர்களை வெற்றி கொள்வது வந்து வீரம்னு சொல்லுவாங்க, மனதை வெற்றி கொள்வது தீரம்னு சொல்லுவாங்க. அதனால் ஞானையினுடைய வெற்றி வந்து தீரம், மனிதர்களுடைய வெற்றி வந்து வீரம். நீங்கள் சூழ்நிலையெல்லாம் ஜெயிச்சிங்கன்னு சொன்னால் அது வீரம்னு சொல்லலாம். நீங்கள் உங்களை நீங்களே ஜெயிக்கிறது தான் தீரம்னு சொல்கிறேன். தீரம்னு சொன்னால் அதை கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கிறது இல்லை, நீங்கள் எப்படி போனாலும் சுதந்திரமாக விட்டுறது தான். நம்ம நினைக்கிறோம் ஏதோ கட்டுப்படுத்தி வச்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு தப்பான எண்ணம் அதை வச்சுக்கிட்றோம். மனசை கட்டுப்படுத்தி வச்சுக்கணும்னு சொல்லி கட்டுப்படுத்துகிறது தான் விரோதமானது. கட்டுப்படுத்துகிறது தான் வந்து பிடிச்சி வைக்கிறது, அங்கே பந்தம் தான் தவறானது, பிடிச்சி வைக்கிறது தான் தப்பானது. அதை விடுறது தான் கரெக்ட். அதுதான் மனசு பொறுத்தளவில் விடுதலை. அங்கே வந்து இயற்கை. எல்லா பிரச்சனை எந்த பிரச்சனையும் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒவ்வொரு பிரச்சனைகள்லையுமே அகம்னுட்டு ஒரு அம்சம் இருக்குது, புறம்னுட்டு ஒரு அம்சம் இருக்குது. அகங்கிறது இயற்கை, அது அப்படி தான் இருக்கும், அங்கே நமக்கு வேலையே கிடையாது. புறங்கிறதுக்கு புறங்கிறது நம்ம செயல் சார்ந்தது, செயல் சார்ந்ததுங்கிறதுல நமக்கு வேலை இருக்குது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, நல்லது கெட்டது, உயர்ந்தது தாழ்ந்தது எல்லாமே இருக்குது. அகத்தை பொறுத்தளவில் நல்லது கெட்டதே கிடையாது, தாழ்ந்தது உயர்ந்ததே கிடையாது, சரியானது தவறானதே கிடையாது, எல்லாமே இயற்கையானது. அதனால் எல்லாமே இறை அம்சம் உடையது. அகங்கிறது இறை அம்சம் உடையது, புறங்கிறது வந்து செயல் அம்சம் உடையது. நீங்கள் செயல் அம்சத்தை வந்து நல்லது செய்யணும், சரியான முறையில் செய்யணும், எதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும், ஒரு பிளான் பண்ணிக்கிடணும், ஒரு பிளான் பண்ணி முறையாக முறைப்படி செய்யணும், உங்களுக்கு தெரியலைன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு செய்யணும். அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஒன்றும் பண்ண வேண்டாத இடத்துல எதையாவது ஒன்று பண்ணுறது தான் தப்பு. அங்கே வேலை பண்ணுறதோ பிளான் பண்ணுறதோ எல்லாமே தப்பு. நம்ம பிரச்சனை ஆயிரக்கணக்காக இருக்கலாம், ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எது, அதனுடைய செயல் அம்சம் எதுங்கிறத பிரிச்சுக்கிட்டா போதும். ஒரு சூழ்நிலையில் நமக்கு வருத்தம் வந்ததுன்னா அது வருத்தம் வரக்கூடியதான் வந்திருக்கு, பயம் வந்ததுன்னா பயம் வரக்கூடியதான் வந்திருக்கு, அது இயற்கையானது. நீங்கள் அங்கே டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாம்பை கண்டா பயம் வரத்தான் செய்யும், அதை டீல் பண்ண வேண்டாம், செயலை டீல் பண்ணுங்க. இது ஞானிக்கும் ஒரே ரூல் தான், ஒரு சராசரி மனிதனுக்கும் ஒரே ரூல் தான், யாருக்கும் வித்தியாசமே கிடையாது. இது மனித இயக்கமே அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, செயல்னா என்ன, அதனால் ஏற்படக்கூடிய மனோ இயக்கம்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தல நமக்கு எந்த வேலையுமே இல்லை. நமக்கு அடுக்கடுக்க ஆயிரக்கணக்கான பிரச்சனையாக இருக்கலாம், எல்லா பிரச்சனையும் இந்த ரெண்டு கேட்டகரியில் தான் இருக்குது. அதில் ஒரு பக்கத்தில் வேலை இருக்கோ, ஒரு பக்கத்தில் வேலை இல்லை. எந்த பக்கத்தில் வேலை இருக்கோ அதை செய்யுங்க, வேலை இல்லாத பக்கத்தில் வேலையே செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் வந்து ஒரு எம்ஏ படிக்கணும், ஒரு டாக்டர் ஆகணும், நிறைய படிக்கணும், நிறைய முயற்சி பண்ணணும். நீங்கள் எம்ஏயும் படிக்க வேண்டாம், டாக்டராக ஆக வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? ஒரு வேலையும் இல்லை. அதே மாதிரி நான் அகத்தை பொறுத்தளவில் நம்ம எதுவுமே ஆக வேண்டாம். நீங்கள் எதையாவது ஆகணும்னு நினைக்கிறதான் தப்பு. மனசில் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறதான் தப்பு, மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறதான் தப்பு. அது உங்கள் கையில் இல்லை. உங்கள் கையில் இருந்தால் தான் நீங்கள் எப்போவும் மகிழ்ச்சியாக இருந்துட முடியுமா? அது வந்து இயற்கையாக தான் வரும். அந்த அகங்கிற பகுதி வந்து மனதினுடைய ஒரு பகுதி வந்து அகமாக இருந்து செயல்படுற பகுதி வந்து அது அப்படித்தான் செயல்படும். இப்போ அது என்னன்னு சொன்னால், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனதினுடைய இயக்கத்தை பயன்படுத்திக்கலாம், சூழ்நிலைக்காக பயன்படுத்திக்கோங்க. அகத்தை சரி பண்ணுறதுக்கு பயன்படுத்தாது. வருத்தமாக இருக்குன்னு சொன்னால் வருத்தத்தை சரி பண்ணுறதுக்கு பயன்படும். வருத்தமான சூழ்நிலையாக இருந்ததுன்னு சொன்னால் வருத்தத்துக்கு காரணமான செயல்களை சரி பண்ணுங்க, பயத்துக்கு காரணமான செயல்களை சரி பண்ணுங்க. வருத்தத்தை சரி பண்ணுறேன் பயத்தை சரி பண்ணணுங்கிற வேலையே கிடையாது. அப்போ நம்ம ஒவ்வொரு செயல்கள்லையுமே செய்ய வேண்டிய பகுதி ஒன்று இருக்குது, கைவிட வேண்டிய பகுதின்ட்டு ஒன்று இருக்குது. அப்போ கைவிட வேண்டிய பகுதி எது, கையில் எடுக்க வேண்டிய பகுதி எதுன்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், பிரச்சனைங்கிறது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஞானி ஆகிறதும் தான், எல்லா பிரச்சனைகளிலிருந்து தீர்வு பெறுறதும் தான், ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நான் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா,
தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavath.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.